மில்க் பஞ்சகமலைக்கு ட்ரீட்மெண்டா? இல்ல, பனிஷ்மென்ட். பனிஷ்மென்டா? எஸ். இவன் பேர் சூடு பாஸ்கர். ஃபுல் ஸ்பீட் இன்ட்ரெஸ்ட்ல பணம் கொடுக்கறதுல சவுத் இந்தியாலே நம்பர் ஒன் இவன் தான். வாங்கின அசலையோ வட்டியோ சரியான நேரத்தை திருப்பி கொடுக்கறதுனா எந்த கூச்சமும் படாம சட்டியை கழட்டி டிக்கியில சூடு போடுறது தான் இவன் ஸ்டைல். அட பாவீங்களா, என்னங்க இது அநியாயமா இருக்கு? இதெல்லாம் கேட்க போலீஸே இல்லையா? சூடுவானது யாருன்னு அக்கட சூடு. இங்க போலீஸ் மட்டும் இல்ல, எவ்வளவு பேர் அப்பாட்ட கலந்து 100 ரூபாய் கரெக்ட். ஒரு மாசத்துக்கு என்னால முடியவே முடியாது. என் பேரு சரவண. என்ன விஷயம்? அடுத்த வாரம் இவனுக்கு கல்யாணம். எவ்வளவு வேணும்? ஒரு 5 லட்சம். நம்ம வட்டி பார்மெண்ட் தெரியல? தெரியல, எக்ஸ்பிரஸ் தானே அது. அப்போ இப்ப மெட்ரோ 5 லட்சம் ரூபாய்க்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் வட்டி. இதெல்லாம் நமக்கு செட் ஆகுதுப்பா, நான் கிளம்புறேன். ஏய் சரவணா, என்னடா வாட்டி ஒரு ப்ராப்ளம் வச்சு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நீ ஒரு கோடிஸ் போற. ஸ்டூபிட்ஸ் நான்சென்ஸ் ஆஃப் பிளடி இடியட். இத புரிஞ்சுக்கடா. என்னங்க அது? ஒண்ணு இல்லைண்ணே, வட்டி உங்களை மாதிரி நியாயமா நேர்மையா கரெக்டா இருக்குன்னு தம்பிக்கு எடுத்து சொல்லிட்டு இருந்தேனே, அதானே. பணம் எப்ப வரும்? ஒரு மாசம். டே இடியட், எதுக்குடா ஒரு மாசம்? அப்ப 2 மாசம் கேளு ஜேம்ஸ். 1 மாசமே ஜாஸ்தி என்ற நீ கம்னரு. அண்ணே பணத்தை 10 நல்லா ரிட்டர்ன் பண்றோம். வேணும்னா ரிட்டர்ன் எழுதி தரோம். தேங்க்ஸ்ண்ணா. நீ எங்க போனாலும் உட்காந்து பேசணும், அதான் என் ஆசை. வந்தவங்களை சாப்பிட வைக்காம யாரையும் விட்டுறாத, சரியா? மேலா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. எங்க உன் வீட்டுக்கு? மதுரைக்கு போயிருக்காங்க. அவனா போனானா இல்ல நீயே அனுப்பிச்சியா? போங்க மாமா. உங்களுக்கு எப்பவும் கிண்டல் தான். சின்னண்ண மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறாங்க? எனக்கு எழுத மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறாரா? நம்ம மாப்பிள மெட்ராஸ்ல பிங்க் டிவில வேலை பாத்துக்கிருக்காரு. சாப்பிட்டியா? இப்பதானே வாரோம். போய் சாப்பிட்டு வந்தவங்களை கவனி. போ வா, தச்சு போ. ஆமா, நானும் நேத்து இருந்து பாத்துக்கிருக்கேன். வச்ச கண்டு வாங்காம என்னையே குறுகுறுன்னு பாத்துக்கிருக்கேன். என்ன விஷயம்? உங்க மீசைய பார்த்தா எனக்கு ரொம்ப போராமையா இருக்கு பண்ணையாரு சார். நீ நினைக்கிற மாதிரி இது மீசை இல்ல தம்பி. அப்ப ஒட்டு மீசைங்களா? ஒரிஜினல் தான். இது எங்க குடும்பத்தோட குவாலிபிகேஷன். இந்த மீசையை நானு வாழத்தோப்பு தென்னந்தோப்பு மாதிரி பல வருஷமா உரம் போட்டு வளர்த்துக்கிருக்கேன். என்னம்மா பொண்ணு நீ? கீதா இன்னிலிருந்து மிஸ்ஸஸ் ஆக போறான். அப்பா கீதா கார் டிரைவரோட ஓடி போயிட்டான். என்னமா சொல்ற? கீதா கார் டிரைவரோட ஓடி போயிட்டலாம். ஆமா, கீதா யாரு? என் பொண்ணுப்பா, என் பொண்ணு. என்னது கல்யாண பொண்ணு கார் டிரைவரோட ஓடி போயிடலா? விளக்கண்ண
எல்லாம் மனுஷன் நான் செத்துலாயா. ஜேம்ஸ் ராத்திரி என் கூட டான்ஸ்ல ஆடினால ஜேம்ஸ். இப்ப பொண்ணுங்க ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் கூட இருந்து கம்பெனி கொடுத்துட்டு போறாங்கடா. ஐயா சரவணா, இதுக்கு ஏயா வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க? இது இல்லைனா இன்னொரு பொண்ணு. ஐயா சரவணா, நாங்கநேரி பக்கத்துல இருக்கிற பண்ணையாருக்கு ஒரே ஒரு பொண்ணா. என்ன சொத்து தான் கொஞ்சம் கம்மி, வெறும் 50 கோடி தான். ஒரு தடவை கல்யாணம் பொண்ணு சொத்து அது இதுன்னு பேசினா கொன்றுவேன். நானே இந்த கல்யாணத்தை நம்பி ஒரு வட்டிக்காரங்கிட்ட 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கி அதை இந்த ஓடுகளுக்காக செலவு பண்ணி தொலைச்சிட்டேன். இப்ப இந்த பணத்தை நான் எப்படி திரும்ப கட்ட போறேனோ தெரியலையே. நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குமா. ஐயா நீ எதுக்கே பயப்படுற? நம்ம பண்ணையாரு பொண்ணை மானம் கட்டு வளர்த்தாலும் அவர் மானஸ்தையா. உன் 5 லட்ச ரூபாய் பணத்தை அவர் குடுக்காமையா போயிடுவாரு? ஆமா ஆமா குடுப்பாரு குடுப்பாரு. இவர் சொத்தெல்லாம் ஓடி போச்சு. அவர் பொண்ணு கீதா, அவ பேர்ல தான் இருக்கு. இவருக்குன்னு இருக்கிறது 2 சட்டை வேட்டியும் போட்டு வர கவரி நகையும் தான். Ha 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 ha